வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை பொடி. தேவையான பொருட்கள்: கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உப்பு, கொஞ்சம் புளி, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு நல்லா ஒரு கப் எடுத்துக்கிருக்கேன், காஞ்ச கருவேப்பிலை டூ டேஸ் ட்ரை பண்ணது, சன் ட்ரை பண்ணது, ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வெறும் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணோம். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. அதே கடாயில் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, அதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. எதுலேயுமே எண்ணெய் விடாமல் வெறும் ட்ரை ரோஸ்ட் தான். காஞ்ச மிளகாய், உப்பு, புளி, கூடவே பெருங்காயம், இது எல்லாமே வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம சன் ட்ரை பண்ணின கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க, அதையும் இதே மாதிரி அதே கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுவுமே தீஞ்சிடக்கூடாது. ஸோ தீயறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடணும். நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சூடாக இருக்கும், அதனால் அதை கொஞ்சம் கூலாக விட்டுருங்க. இந்த மாதிரி தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து டெம்ப்ரேச்சர் கம்மியான உடனே அதை அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டால் சுவையான கருவேப்பிலை பொடி தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.